முன்னாடியெல்லாம் என்ன தப்பு செஞ்சாலும் ஆகா அல்லா தண்டிப்பானே கண்டிப்பானே நாளை மறுமலை போய் நிற்கணுமே என்கிற அந்த கவலையும் பயமும் இருக்கும் ஒரு பொய் பேசிட்டா கூட ஆகா இதுக்காக அல்லாட்ட போய் பதில் சொல்லணுமே அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைய காலம் அல்லாஹுடைய அந்த அச்சம் இல்லை குறிப்பாக தவறு செஞ்சுட்டா இதற்கான தண்டனை கிடைக்கும் என்கிற அந்த நிலையும் இல்லை தோழர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைய தலைப்பு அதுதான் பாவங்களும் தண்டனைகளும் தான் இன்னைக்கு நிறைய நிறைய தவறுகள் நாம் செய்கிறோம் சின்ன பாவம் பெரிய பாவம் பார்க்காம செய்கிறோம் ஆனா ஒவ்வொரு பாவத்துக்குமான தண்டனைகள் உண்டு அல்லாவை பொறுத்த வரைக்கும் அவன் இறக்கமானவர்களுக்கெல்லாம் இறக்கமானவன் தான் தோழர்களே கட்டளை மீறும் போது நடக்கும் போது அங்கே அல்லாஹுடைய பிடி கடுமையாக இருக்கும் அல்லாஹ் எச்சரிக்கிறான் மக்களை உங்களுக்கு உங்களை நான் பிடித்தால் அது கடுமையான வேதனையாக இருக்கும் என்னுடைய பிடி ஆக கடுமை கொடூரம் என்று அல்லா எச்சரிக்கிறான் நல்லவர்களாக ஒழுக்கமானவர்களாக பாவங்களை விட்டு விலகியவர்களாக இறை அச்சத்தால் அழுதவர்களாக நாங்கள் இருந்தால் அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் ரஹமத்து கிடைக்கும் பாசம் கிடைக்கும் அவனுடைய நேசம் கிடைக்கும் ஆனால் இறைவனை மறந்து வாழ்ந்தால் தவறுக்கு மேல் தவறு செய்தால் திருந்தாமல் வருந்தாமல் இறைவன் பக்கம் ஒதுங்காமல் இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் பிடி ஆக கடுமை தோழர்களே உலகத்தை சின்ன தலைவலி தாங்க முடியாது உடல் தாங்க முடியாது ஆனால் மறுமையில் அல்லாஹ் பிடித்தால் அந்தனுடைய வேதனை ஆக கடுமை தோழர்களே இன்னைக்கு எவ்வளவு அலட்சியமாக இந்த மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம் அல்லா எச்சரிக்கிறான் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனம் இந்த மார்க்கத்துல சிலதை ஏற்று சிலதை நீங்க புறக்கணிப்பீங்களா இஷ்டப்பட்ட மாதிரி நீங்க வாழ்வீங்களா உங்களுக்கு பிடிச்சா எடுப்பீங்க பிடிக்கலாம் விட்டுருவீங்களா யார் இப்படி மார்க்கத்தில் அலட்சியமாக பாவங்களில் குற்றங்களில் மிதந்து கிடப்பார்களோ இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு நாம ஹிசயுன் கேவலத்தை அவமானத்தை இழிவை நாம் உண்டாக்குவோம் உலகத்திலேயே தண்டனையாங்க பெருமானார் சொன்னாங்களா இல்லையா ஆபாசங்கள் தவறுகள் மலிந்து காணப்படும் போது கேள்விப்படாத நோய்களை அல்லா இறக்கி விடுவான் அந்த காலகட்டம் தான் நாம் இன்னைக்கு இருக்கிறோமோ கொரோனா இது மாதிரி எந்த நோய் நம்ம கேள்விப்படலை ஆனா இன்னைக்கு நம்ம கேள்விப்படுறோம் என்றால் அதிலே பாதிக்கப்படுறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய இறைவனுடைய தண்டனையாக அது இருக்கும் தொடர்களே அதோடு அல்லாஹ் உற்றுவானா அதி பயங்கரமான மறுமையினாலில் யுரத் தூணையில அஷத்தில் அதா கடுமையான தண்டனையில் அல்லா அவர்களை சாட்டுவான் கடுமையான வேதனை அல்லா உங்களை தள்ளுவான் நீங்க செய்யறதெல்லாம் இறைவன் பார்க்காம இருக்க நினைக்கிறீங்களா ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் ஆக தோழர்கள் அல்லாஹுடைய தண்டை நாங்க பயப்படணும் பெருமானா சொல்லலாலே சொல்லும் ஒரு மேகம் கருண்டு இருண்டு வந்தாலே பயந்து விடுவார்கள் ஆயுஷா எல்லாம் கேட்பாங்க யாரோ சொல்லலாம் ஏன் இப்படி நீங்க மேகம் இருண்டு வந்தாலே பயப்படுறீங்க நடுங்குறீங்க இல்லை முன் சமூகம் இப்படிதான் மேகம் இருண்டு வரும்போது அவங்க மழைன்னு நினச்சி சந்தோஷப்பட்டாங்க ஆனால் அவங்க செய்த பாவத்துக்கு தண்டனையாக உருவார புயல் காற்றை அல்லா அனுப்பி கல்மலையை பொழிவித்து அவர்களை எல்லாம் அப்படியே மரத்தை பிடுங்கி வீசுவதை போல் அல்ல அவங்களை வேதனைப்படுத்தினான் ஆயிஷா அப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குரிய மலையாக இருந்துவிட்டால் எங்கள் எங்களுடைய நிலைமை என்ன என்று நினைத்து நான் அழுகிறேன் ரசோல்லாலே எப்போது மேகம் இருந்து வந்தாலும் அழுவார்கள் மேகம் நகர்ந்து மழையாக அது கடந்து போய்விட்டால் தான் ரசோல்லா ரிலாக்ஸ் ஆகுவாங்க அதே போல சூரிய கிரகணம் சந்திர கிரகம் ஏற்பட்டால் பதறி போய் பள்ளியிலே நின்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவாங்க நீண்ட ருக்கு செஞ்சு தாக்கல் செய்து அல்லாட்ட அது விலகிற வரைக்கும் மன்றாடுவாங்க முன் சமூகம் அளிக்கப்பட்ட இடத்துக்கு சென்றால் அதாவது இங்கிருந்து நீங்க அழுதவர்களாகவே வெளியேறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி அல்லாவுடைய தண்டனைக்கு பெருமானார் அரஞ்சி இருக்கிறார்கள் அப்படியானால் தோழர்களே நண்பர்களே நாம் இன்னைக்கு எவ்வளவு தவறு செஞ்சு

பதினாறாவது ஆயிரத்தி அறுபத்தி ஒன்றாவது வசனம் மனிதர்களே நீங்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்காக பாவங்களுக்காக தண்டனையாக ஸ்பாட்ல நீங்க செய்யற தவறு செய்யற நேரத்திலேயே உங்களை பிடிப்பதாக இருந்தால் மா தரக்க அலைகாமின் தாபத்தின் உலகத்தில் எந்த விலங்கினத்தை கூட நாம் விட்டு வைத்திருக்க மாட்டோம் கொஞ்சம் டைம் அல்லா கொடுத்து வேடிக்கை பார்க்குறான் அந்த தவணை அந்த மரணம் அந்த மருமை வந்துவிட்டால் யாரும் தப்ப முடியாது தோழர்களே ஆக ஒவ்வொரு தவறும் செய்யும் போது இதற்கான நிகழ்வு என்ன கபிரில் எப்படியெல்லாம் வேதனை செய்யப்படும் மருமையில எப்படியெல்லாம் பாவிகள் எழுப்பப்படுவாங்க நரகத்தின் கொடூரத்தை நாம் நினைக்க எப்படி நம்முடைய உள்ளங்கள் நடுங்க வேண்டும் தோழர்களே ஆக தவறு செய்கிறது எவ்வளவு பெரிய அலட்சியமோ அதைவிட அலட்சியம் அந்த தவறுக்கான தண்டனை மறந்து வாழ்வது அல்லா நம் எல்லோரையும் எல்லா தவறை விட்டு பாதுகாத்து இம்மையிலும் மன்னரையிலும் மறுமையிலையும் அல்லாஹுடைய கோபத்தையும் சாபத்தை விட்டு முழுமையாக விலகி இறை ரஹ்மத்தோடு இறை பொருத்தத்தோடு சொர்க்கத்திலே உலா வரக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லா தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து